தனுஷ் மாரி செல்வராஜ் இவங்களுடைய காம்போவில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் அப்படிங்கிற ஒரு சென்சேஷனல் ஹிட் மூவி கொடுத்தாங்க ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்போ அடுத்து படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது ஸோ அது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்து படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு அஃபிஷியலாகவே கொடுத்துட்டாங்க இந்த படத்தை வந்து தனுஷ் தான் தயாரிக்க போகிறாரு ஸோ இந்த படத்தில் மற்ற காஸ்ட் அண்ட் குரூஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டாக தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அறிவிப்பு மட்டும் வந்துருக்கு இந்த படத்தை அவருங்க பண்ண போகிறாங்க உண்டர்பாக இந்த படத்தை தயாரிக்குதுங்கிறது மட்டும்தான் அதை தாண்டி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ மாமன்னான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் ரொம்பவே பிஸியாக வந்து மாரி செல்வராஜ் கூட நடிச்சிட்டு இருக்கிறாரு ரொம்பவே நல்ல ரோல் அப்படிங்கிறாங்க கீர்த்தி சுரேஷ்கா இல்லை வந்துட்டு உதய்கா தெரில அவர் வந்து அப்பாவாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எனக்கு கிடச்சிது பட் அது இவருக்கா இல்லை அவங்களுக்கா அப்படின்னு தெரிய வரல ஆக மொத்தம் ஒரு நல்ல ரோல் அப்படின்னாங்க ஸோ அதை தொடர்ந்து வடிவேலை தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன் நம்ம மாரி செல்வராஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயும் இந்த தனுஷ் படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது வடிவேல் நடிக்க வைக்க போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி தனுஷ்க்கும் வடிவேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோக்கமாக ஒன்று போயிருந்துச்சி படிக்காதவன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் டைரக்டருக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணாமல் ஒத்துழைப்பு கொடுக்காமல் அந்த படத்துலேருந்து சொல்லாம கொழம ஓடி போனவர் தான் வடிவேல் அப்படின்னு சமீபத்தில் கூட அந்த படத்தில் வடிவேலுடைய நடித்த ஒரு நடிகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அது மாதிரி வடிவிலருந்து எந்த காட்சிக்குமே வந்து டேரக்டர் பேச்சு கேட்கல எல்லாமே தான் இஷ்டத்துக்கு பண்ணார் ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம சும்மனுடைய காலை வந்து பிடிச்சி விடணும் அந்த கதாபாத்திரம் அந்த மாதிரியான கதாபாத்திரம் தான் அது அப்போ அதெல்லாம் நான் பிடிச்சி விட முடியாது கொஞ்சம் எங்கே வெளில போய்ட்டு வரணும்னு சொல்லிட்டு ஓன் தான் திருப்பி வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அந்த வகையில் ஏற்கனவே படிக்காதவன் படத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா படிக்காதவன் நான் நான் நினைக்கிறேன் ஏதோ ரெண்டு பட்டில் ஏதோ ஒரு படம் பேர் சரியான எனக்கு தெரியல ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவலி எஸ்ஸாக ஓடி போயிட்டார் ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூல் வடசென்னையில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலாம் வந்தது ஸோ அதுவும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு தெரியல ஸோ இந்த கசமுசாலாம் இருக்கும் பட்சத்தில் இந்த மாரி செல்வராஜ் அண்ட் தனுஷ் பட்டில் வந்து வடிவம் நடிக்க போகிறார் அப்படிங்கிறாங்க பட் இதுக்கு தனுஷ் ஒத்துக்குவாரான்னு தெரியல ஏன்னா இது தனுஷுடைய சொந்த படம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு டவுட்டு கூடிய சீக்கிரம் அது வந்துட்டு அஃபீஷியல் தகவலாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்